என்ன பண்ணணும்? இல்ல செட்டப் பண்ணுமா? இல்ல செட்டப் பண்ணு. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் செட் ஆயிருச்சு. ஓகே, கரெக்டாக தான் வச்சிருக்குது. கரெக்டு தான், யோசிக்காண்டி தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டன் பண்ணுமா? எக்ஸ்டன் பண்ணியாச்சா? நல்லா லென்த்தாக தான் இருக்கு. ஓகே, இந்த நரம்பு வந்து இந்த ரெட் கலர் பின்னில் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நிறைய பேருக்கு இந்த நரம்பை எப்படி ஜாயின் பண்ணனே தெரியல. எங்களுக்குமே அந்த யூடியூப்பில் தெளிவாக போடலை. இந்த நரம்பை இங்கே எடுத்து இந்த இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பின், இந்த இந்த கம்பி வழியாக இந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பின் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பின், இந்த பின் வழியாக அது கொண்டு போகணும். இதை கொண்டு போயிட்டு டைரெக்டாக நம்ம மாட்ட வேண்டியதான். அப்போ தான் இந்த சுற்றுறப்ப கரெக்டாக ரோல் ஆகுது. இது வந்து நிறைய பேர் சொல்லலை, நாங்கள் இப்போ அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். நாங்களே இப்போ சுற்றி இழுக்கு தானே வைப்போம். ஏன் ஆ அதெல்லாம் இழுக்குது? இழுக்குது, கரெக்டாக இழுக்குது, ஃபுல்லாக இழுக்குது. ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அவங்க ஒரு பலூன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுதான் தக்கை. ஓகேவா, அந்த தக்கையை வந்து இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் மாட்டிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்கிட்டு இந்த இதை மாட்டிடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வெயிட்டுக்கு ஸ்ப்ரிங் கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிப்போம். ரெண்டு ஸ்ப்ரிங்காக மாட்டுங்க, வேணாம் ஒன்று போதும். ஒன்று போதுமா? இதே நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. இன்னும் ஒன்று அடுத்து நம்ம அவங்க தூண்டியின் புழு மாதிரி கொடுத்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம இதில் மாட்ட போகிறோம். அதே போட முடியல, பாசி மாதிரி இருக்குங்களா? ஆமாம், இது புழு மாதிரி தானே. இது இதுக்குன்னு ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பேஸ்ட்டை நம்ம தடவிட்டா மீன் வரும். ஏன்னா இது புழு ஸ்மெல் இருக்காது இல்லை, அதுக்காக அதுக்குன்னு ஒரு பேஸ்ட் கொடுத்துருந்தா நம்ம பேஸ்ட் நம்ம தடவிக்க வேண்டியதான். நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். டைட்டாக தான் மாட்டுறேன்.